Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், சம்மர் சீசன் வந்ததுனால உங்கள் வீட்டில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதாவது போர்வெல்லில் தண்ணி இல்லை. இந்த காரணத்தினால நீங்கள் குடத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ரோட் சைடில் இருக்க பம்ப்லேயோ இல்லை கவர்மெண்ட் பிளேஸ் பண்ண டேங்க்லேயோ தண்ணி கொண்டு வரலான்னு அந்த குடத்தை எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. உங்கள் வீடு கிட்டே எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஒரு பம்ப்பு கிடைச்சிது, அங்கே தண்ணியும் வந்துட்டு இருந்தது. அப்பாடா, இப்போயாச்சும் தண்ணி கிடைச்சிதுன்னு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க. கஷ்டப்பட்டு அந்த குடத்தில் தண்ணியை ஃபில் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்றீங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளேயே அந்த குடத்துல நிறைய ஹோல்ஸ் இருந்ததுனால பாதிக்கு மேல தண்ணி வெளியே லீக் ஆயிடுச்சு. எப்படி நீங்க கஷ்டப்பட்டு அந்த குடத்துல தண்ணியை ஃபில் பண்ணி கொண்டு வரணும்னு நினைச்சாலும் அந்த குடம் ஓட்டையா இருந்ததுனால நீங்க பிடிச்ச தண்ணியெல்லாம் லீக் ஆகி போயிட்டு இருந்ததோ, அதே மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ற பணத்தை ஒரு நல்ல இடத்துல சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணாம ஓவர் ஸ்பெண்டிங் மூலமா அதை லீக் ஆகி போக விட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க எந்த காலத்திலயும் உங்க வெல்த்தை பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க எவ்வளவு அதிகமாக ஏர்ன் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஓவர் ஸ்பெண்டிங் ஹேபிட்டை நிறுத்திட்டு நம்மளோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண இன்னைக்கு சில மெத்தட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி ஆஃப் சேல்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், இந்த ஸ்டோரி மூலமாக சேல்ஸோட சைக்காலஜியை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. இவங்க ஒரு துணி கடை நடத்திட்டு வந்தாங்க. இவங்க கடையில் இருக்க துணிலாம் ரொம்ப பழசாயிட்டு இருந்தது, இதை யாருமே வாங்காமல் இருந்தாங்க. அதாவது ஓல்டு ஸ்டாக் நிறைய இருந்தது. அண்ணன் வந்து தம்பி கிட்ட இதெல்லாம் ஏன் விற்க மாட்டேங்குதுன்னு கேட்கறப்ப தம்பி வந்து இதோட ரேட் எல்லாம் கூட நான் குறைச்சு பார்த்துட்டேன், ஆனா என்ன பண்ணாலும் சேல் ஆக மாட்டேங்குதுன்னு அவரோட அண்ணன் கிட்ட சொன்னாரு. சரி, இதை எப்படி சேல் பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப அந்த அண்ணனுக்கு ஒரு ஐடியா வந்தது. கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே எங்க பார்த்தாலும் அந்த ஓல்டு ஸ்டாக்ஸ் தான் கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சாங்க. இதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஓல்டு ஸ்டாக்ஸை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதோட விலை என்னன்னு கேட்கறப்ப அந்த அண்ணன் வந்து தூரமா இருக்க தம்பி கிட்ட, தம்பி இதோட விலை என்னப்பா அப்படின்னு ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப தம்பி அங்கிருந்து 2500 ரூபான்னு அண்ணன் கிட்ட சொல்றப்போ அண்ணன் வந்து, உனக்குதான் எனக்கு காது சரியா கேட்காதுன்னு தெரியும்ல, இன்னும் சத்தமா சொல்லு கேட்கல அப்படின்னு சொன்னாரு. அப்ப அங்கிருந்து தம்பி திரும்ப 2500 ரூபான்னு சத்தமா சொன்னாரு. இப்படியே 2-3 வாட்டி அந்த பொருளோட விலையை கேட்டதுக்கு அப்புறமா அண்ணன் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட, அதான் கேட்டீங்கல்ல இதோட விலை 1500 ரூபா பே பண்ணி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா கஸ்டமர்ஸ் வந்து, இந்த ஆள் செவிடுதான், இவனுக்கு விலையே சரியா கேட்கல, செம்ம டிஸ்கவுண்ட் கிடைக்குது, 1-2 வாங்கிட்டு போயிடலாம், இதுதான் நம்ம சான்ஸ்னு 3000 ரூபா கொடுத்து 2 டிரெஸ்ஸை எடுத்துட்டு அந்த தம்பி அங்க வர்றதுக்குள்ள நம்ம கிளம்பிடலான்னு உடனே கடையை விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த கஸ்டமர்ஸ் வெளியே போனதுக்கு அப்புறமா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. இவ்வளவு நாள் 500 ரூபா கூட போகாத டிரெஸ்ஸை எப்படி 1500 ரூபாக்கு டபுள் சேல்ஸ் பண்ணி காட்டினோம் பாத்தியா அப்படின்னு அண்ணன் சொன்னாரு. நம்மள முட்டாளாக்கறதா நினைச்சிட்டு அவங்க முட்டாளாயிட்டாங்க பார் அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு ஓல்டு சேல்ஸ் டெக்னிக்கா இருந்தாலும் இன்னைக்கு கூட இது ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது. நீங்க டிவில இல்ல மொபைல் போன்ஸ்ல அமேசானோ பிளிப்கார்ட்டோ இல்ல இந்த மாதிரி இ காமர்ஸ் சைட்ஸ்ல சேல் சேல் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்னு வரும்போது உண்மையிலே டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா நினைச்சிட்டு சேல் போடுறப்ப அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. விலை கம்மியா இருக்கும் போது அதிகமா வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நிறைய சேவ் பண்றதா நினைப்பீங்க. ஆனா ரியாலிட்டியில லாபம் இல்லாம அவங்களும் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ண போறது இல்ல, நீங்க அதிகமா வாங்கறதுனால அதிகமா சேவிங்ஸும் பண்ண போறது இல்ல. இந்த மாதிரி சேல்ஸோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு டிஸ்கவுண்ட் சேல்ஸ்லாம் நடக்கிறப்ப நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த பொருள் வந்து டிஸ்கவுண்டில் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கறத விட உங்களுக்கு உண்மையிலேயே தேவையான்னு பாருங்க. ஏன்னா சேல் போட்டிருக்காங்கன்னு பொருளெல்லாம் டிஸ்கவுண்டில் இருக்குன்னு நீங்கள் அதை வாங்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பணத்தை சேவ் பண்ணாமல் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே ஒரு பொருள் டிஸ்கவுண்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்க எந்த சேலும் இல்லாதப்ப நார்மல் டைமில் அந்த பொருள் எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க யூஸ்வல் செல்லிங் பிரைஸை விட கம்மியா இருந்தாதான் ஆக்சுவலா அவங்களோட ப்ராஃபிட்ல அவங்க கொஞ்சம் கட் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்லனா விலைய பூஸ்ட் பண்ணி 50% ஆஃப்னு சேல் பண்றாங்கன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ஓவர் ஸ்பெண்டிங் அவாய்ட் பண்றதுக்கு சேல்ஸ் டெக்னிக்கோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இம்பல்சிவ் பையிங் டிசிஷன்ஸ் அவாய்ட் பண்ண முடியும், உங்க பணத்தையும் சேவ் பண்ண முடியும். நம்பர் 2, டோன்ட் அப்கிரேட் யுவர் திங்ஸ் எவ்ரி இயர். சில பேருக்கு அவங்களோட கேட்ஜெட்ஸ் அப்கிரேட் பண்ண ரொம்ப பிடிக்கும். புது போன் வாங்கி 1 வருஷம் கூட ஆகியிருக்காது, ஆனா அதே கம்பெனி இப்போ லேட்டஸ்ட் மாடலை ரிலீஸ் பண்ண
பண்ணதுனால அந்த புது எடிஷனை உடனே வாங்கி யூஸ் பண்ணிடணும்னு ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு பொருளை அப்கிரேட் பண்ண பண்ண அதை சில பேர் ரொம்ப இம்பல்சிவா பை பண்ணுவாங்க. நீங்க தான் அந்த கம்பெனியோட ஐடியல் கஸ்டமரா இருப்பீங்க. ஒரு புது மாடல் ரிலீஸ் ஆன உடனே அந்த பழைய மாடல் போன் நல்லா வேலை செஞ்சாலும் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லைனாலும் அதை செல் பண்ணிட்டு இன்னும் அதிகமா விலை கொடுத்து அந்த புது மாடலை வாங்கிடுவீங்க. இப்படி நீங்க பண்றதுனால உங்க போனை கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணாம அதை லாஸுக்கு செல் பண்றீங்க. புது போனை அதிகமா விலை கொடுத்து வாங்கி இன்னும் அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்க. இது எப்படி பார்த்தாலும் உங்களை ஓவரா ஸ்பெண்ட் பண்ணதான் வைக்குது. ஸோ நீங்க வாங்குற மொபைல் போன்ஸோ இல்ல கேட்ஜெட்ஸோ இல்ல வெஹிக்கல்ஸையோ மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அது யூஸ் பண்ண போக முடியாத நிலைமையில வந்தாலோ இல்ல அதை விட மார்க்கெட்ல ரொம்ப அப்கிரேடட் வெர்ஷன் வந்தாலோ அப்கிரேட் பண்ண திங்க் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஸ்மார்ட் போன்ஸ் புதுசா வரப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் 3G மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜியோ வந்ததுக்கு அப்புறமா 4G ரொம்ப காமன் ஆகி எல்லாரும் ஸ்டெபிளைஸ்டா 4G யூஸ் பண்ணும்போது எப்படி எல்லாரும் ஒரு 4G மொபைல் வாங்கினாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் இந்த மாதிரி ஒரு மேஜர் அப்கிரேட் வரும்போதோ இல்ல உங்க போன்ல சுத்தமா ஸ்டோரேஜோ இல்ல இந்த மாதிரி மேஜர் ஃபீச்சர்ஸோ இல்லாம போகும்போது தான் உங்களோட கேஜெட்ஸை அப்கிரேட் பண்ணணும். இப்ப கரண்ட்லி ஒரு 4G மொபைல் யூஸ் பண்றீங்க, அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யுதுன்னா, உங்களுக்கு அந்த போன் எந்த ப்ராப்ளமும் கொடுக்கலன்னா, 5G வந்து ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நியூ மொபைல் வாங்க கன்சிடர் பண்ணுங்க. இல்லனா நீங்க ஓவர் ஸ்பெண்டிங் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்புறம் நீங்க இந்த மாதிரி உங்க கேஜெட்ஸை ஃப்ரீக்வெண்ட்டா அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபன் பெனிஃபிட் கூட கிடைக்கலாம். ஏன்னா ரீசெண்டா கேஜெட்ஸை பத்தி ஒரு ஃபன்னான நியூஸை பார்த்தேன். உத்தரப்பிரதேஷ்ல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஆளோட போனை மாஸ்க் போட்டிருந்த ஒரு ஆள் திருடிட்டு போனான். போனை மிஸ் பண்ணவர் அந்த திருடனை துரத்தி பிடிக்கலாம்னு பாக்குறப்ப அந்த மாஸ்க் போட்ட திருடன் இவரோட டைரக்ஷன்ல திரும்ப ஓடி வரான். என்னடா இவன் திருடிட்டு போனவன் நம்ம பக்கம் திரும்பி ஓடி வரான்னு பார்த்தா உன்னோட போன் லேட்டஸ்ட் மாடல் இல்லைன்னு கீழே போட்டுட்டு அந்த திருடன் திரும்ப ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ லேட்டஸ்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட இல்லனா இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸும் கிடைக்கலாம். உங்க பணத்தையும் நீங்க சேவ் பண்ணலாம். நம்பர் 3, ஸ்டே அவே ஃப்ரம் ஷோ ஆஃப்ஸ். நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே சோஷியல் அனிமல்ஸ். நம்ம சுத்தி இருக்க 5 பேரோட ஆவரேஜா தான் நம்ம இருப்போம். நம்ம எப்பயுமே நம்மளோட மேக்சிமம் டைம் அதிகமா பார்ட்டி பண்றவங்களோ அடுத்தவங்க கிட்ட புது புது விஷயங்களை காட்டணும்னு நினைச்சு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுன்ற மைண்ட் செட் இருக்கவங்க கூட இருந்தோம்னா நம்மளும் அவங்க கூட இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை பத்தியே பேசுவோம், அதிகமா எப்படி செலவு பண்ணலாம்னு நினைப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட் எல்லாமே ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றது தான். இப்படி ஒரு சிம்பிள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு காஸ்ட்லி காரையோ இல்ல ஃபேன்சி காரையோ வாங்கணும்னு அவசியமே கிடையாது. தூரமா இருக்க உங்க ஆபீஸ்க்கு நீங்க டெய்லி அந்த கார்ல போனோம் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் கம்மியா இருக்கணும். இந்த மாதிரி உங்க ரெக்குயர்மெண்ட்ஸை யோசிச்சு காரை வாங்கினீங்கன்னா நீங்க ஒரு நல்ல மைலேஜ் தர ஒரு நார்மலான நல்ல லுக் இருக்க காரை வாங்குவீங்க. ஆனா இந்த மாதிரி அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க கூட இருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். காரை வாங்கலான்ற டாபிக்கை பத்தி அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான கார்ஸை பத்தி தான் அவங்க பேசுவாங்க. அதிகமா ஏர்ன் பண்ணலனாலும் இஎம்ஐ போட்டா வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு உங்களை அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. இதனால நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்குவீங்க. உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க கூடவே இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருந்தாலும் அவங்க சொல்றதை கேட்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் மைண்ட் செட்ஸ மாத்துறதுக்கு கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க ஃபினான்ஷியல் புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா அந்த புக்ஸோட ஃப்ரெண்ட் ஆகி உங்களால ஒரு மைண்ட் செட் ஷிஃப்டை கொண்டு வர முடியும். இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வரும்போது ஓவர் ஸ்பெண்டிங் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல உங்க மைண்ட் செட் ஷிஃப்டை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஃப்ரீ இ புக்கை படிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க இருந்து அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து இந்த மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் புக்ஸ் மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாம இருக்க சேனல்ல இருக்க அதர் ஃபினான்ஸ் ஃப்ரைடே எபிசோட்ஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்க இருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.